நீ அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கரூர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வந்த காய்கறி மற்றும் பழக்கடைகள் தற்காலிகமாக மாற்று இடங்களில் சுழற்சி முறையில் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன. காமராஜ் மார்க்கெட், உழவர் சந்தை வளாகம், இனாம் கரூர் மற்றும் திருவிக்க சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த கடைகள் திருவள்ளூர் மைதானம், காந்தி கிராமம் விளையாட்டுத் திடல் மற்றும் இனாம் கரூர் வாரச்சந்தை மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்த கடைகள் சுழற்சி முறையில் அதிகாலை 4 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனிமனித இடைவெளியை பின்பற்றி மக்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை வாங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஊராட்சி ஒன்றிய குழு மாதாந்திர கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். வட்டார வளர்ச்சி அதிகாரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தீர்மானங்களை வாசிக்கும் போது குறுக்கிட்ட சுப்பிரமணியம், அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதை ஆளுங்கட்சியினர் தடுப்பதோடு இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி சக உறுப்பினர்கள் 10 பேருடன் வெளிநடப்பு செய்தார். பெரம்பலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த அலுவலகத்திற்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகம் முழுவதுமாக கிருமி நாசினி கொண்டு தூய்மை செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அந்த அலுவலகத்தில் பணியாற்றி வரக்கூடிய அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 11 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 3 நாட்கள் அரசு அலுவலகம் இயங்காது என்பதால் பணியில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது.